ஹலோ கேமர்ஸ், ஃப்ரீ ஃபயரில் பார்த்தினா ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தினா கோல்டு கேரக்டர்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தினா டைமண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இதில் ஒரு காமனான மித் இருக்குது. என்ன மித்துன்னு பார்த்தினா டைமண்ட் கேரக்டர்ஸ் பார்த்தினா ஃப்ரீ ஃபயரில் இருக்க கோல்டு கேரக்டர்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது. ஸோ அந்த ஒரு மித்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம உடைக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறதுலே கோல்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான அஞ்சு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கேரக்டர்ஸை விட கோல்டு கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு குடிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியாக இருந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வர கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. என்ன என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் உடனே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு கேம் பிளே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க அந்த ஒரு கேம் பிளே எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இது யாரோட கேம் பிளேன்னா நம்ம ப்ரோக்கன் பாயோட கேம் பிளே தான். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளாடி போயிடலாம். நம்ம லிஸ்டான டாப் 5 பவர்ஃபுல் கோல்டு காயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 5லேருந்து 1 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிளேஸில் 5வது பொசிஷன் பிடிச்சிருக்க கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் கேரக்டர் தான். ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு அந்த ஆண்ட்ராய்ட் கேரக்டர் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணுறீங்க. பார்க்கவும் லுக்காக தான் இருக்கும், ஜான் விக் மாதிரியே இருக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் இது தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் டேமேஜ் ஆகிடும். மற்ற கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100 டேமேஜ் ஆகுதுன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா 80 டேமேஜ்லேருந்து 70 டேமேஜ் வரைக்கும் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்மர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், கோல்டு காயின் இருக்கிறது. ஸோ டைமண்ட் கொடுத்து வாங்குகிற கேரக்டர்ஸோட இந்த ஒரு கேரக்டர் எவ்வளோ பெட்டர்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம 4th பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம லிஸ்ட்லேயே 4th பொசிஷனில் வந்திருக்க கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் அதிக நாளாக டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியாக இருந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் கோல்டு காயில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான கேரக்டராக மாறி இருக்க நம்ம ரஃபேல் கேரக்டர் தான். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வரலாறுல பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கேரக்டராக இருந்துட்டு பேசிவ் கேரக்டராக மாறின கேரக்டர்ஸில் இந்த ஒரு கேரக்டரும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதோட பவர் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியாக இருந்த வரைக்கும் ரொம்ப கேவலமாக இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரில் ஒன்றா மாறி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நேரமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஜெண்டரி ஸ்கில்ஸ்லாட்ட ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா 8 செகண்டுக்கு எந்த ஒரு கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னும் கூட இன்க்ளூட் ஆகுது. அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஃபிட் பண்ணுறே அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 செகண்டுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிவ் கேரக்டராக மாறி இருக்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ரக கன்னு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைலன்சர் ஃபிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா எனிமே நீங்கள் டவுன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 20% அதிகமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துட்டு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரிவைவ் பண்ணலைன்னா அவர் சீக்கிரமாகவே எலிமினேட் ஆவார். அதுதான் இதோட ஸ்பெஷல் அபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் லெஜெண்டரியா கேரக்டர் இருந்தப்போ கூட கேவலமாக இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேசி கேரக்டராக இருந்தப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன் இருக்கிற கேரக்டரோட நிகரான கேரக்டராக இப்போ மாறிக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இப்போ கோல்டு காயிலில் மாற்றிருக்கிறதால இந்த ஒரு கேரக்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில். ஸோ உங்களோட கருத்தை கூட எங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம 3rd பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல 3rd பொசிஷன்ல வந்திருக்க கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெல்லி. ஃப்ரீ ஃபயர்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னா கெல்லி கேரக்டர் தான். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணாமல் யாருமே இல்லாத இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு கேரக்டரோட பவர் அபிலிட்டிஸ் அப்படி இருக்கு, ஸ்ப்ரிண்டிங் அண்ட் டேஷிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடாக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்னால் இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் ஸ்கில்ஸ் லாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களுக்கு வாங்கலாம். 8000 காயின் கூட இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 காயினுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை வாங்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லெஜெண்டரி கேரக்டரோட இந்த ஒரு பேசிவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் இறக்கிறதுலே ரொம்ப உருப்படியான கோல்டு காயின் காயின்ஸ்னால் கோல்டு ராயல் கேரக்டர்ஸ்னால் இந்த ஒரு கேரக்டரை சொல்லலாம். ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் லிஸ்ட்டில் இந்த கேரக்டர் நம்ம இப்போ
தேர்ட் பொசிஷனில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட சொல்லியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை விட இன்னும் ரெண்டு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு கேரக்டர்ஸில் இந்த டாப்பில் இருக்க மூணு கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் அபிலிட்டியை மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுமே ஒரே பவர் அபிலிட்டிஸ் தான். எந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு வச்சாலும் குழப்பம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை கிளியராக கொண்டு போகணுன்னா இந்த கேரக்டர் நம்ம தேர்ட் பொசிஷனில் வச்சிருக்கோம். ஸோ அல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எந்த விதத்திலும் குறைச்சலான கேரக்டர் இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம செகண்ட் பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் வந்திருக்க கேரக்டர் எந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹயோடெக் கேரக்டர் தான். ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு கேரக்டர்னா நம்ம ஹயோடெக் கேரக்டர் சொல்லலாம். அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேரக்டருக்கு அந்த அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷிடோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட அபிலிட்டி அதுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு லைஃப் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனிமியோட டேமேஜ் லைஃபை பார்த்தீங்கன்னா இது கம்மியாகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50 லைஃப் தான் இருக்குது, எனிமிக்கு பார்த்தீங்கன்னா 200 லைஃப் இருக்குன்னா உங்களுக்கு 50 லைஃப் இருந்தும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு டபுள் மடங்காக டேமேஜ் விழுந்துகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக 20 அடிக்கிறீங்கன்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 கிட்ட லைஃப் கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அதனால தான் இந்த ஒரு கேரக்டருக்கான அபிலிட்டி பார்த்தீங்கன்னா அண்ட் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. அண்ட் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் பவர்ஃபுல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசனால் நான் ஃபஸ்ட் கேரக்டரை ஜஸ்ட் பொசிஷனில் மட்டும்தான் போட்டிருக்கேன். அல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பவர் அபிலிட்டிஸ் கம்பேர் பண்ணி போடலை. ஸோ வாகைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் எந்த கேரக்டர் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேசிவ் கேரக்டராக இருந்தாலும் லெஜெண்டரி கேரக்டருக்கான தகுதி எல்லாம் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ உண்மையிலே ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கேரக்டர் இந்த டைமில் இறக்கியிருந்த இந்த ஒரு கேரக்டரை நம்ம லெஜெண்டரி கேரக்டர் லிஸ்ட்டில் தான் போட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் கேரக்டராக இருக்குது. ஸோ இதோட அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பல்ஸ் ஏறிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கேரக்டருக்கே டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் போட்ட ரீசனை பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி மேலே இந்த லிஸ்ட்டில் கொடுத்தா எந்த ஒரு கேரக்டருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் எப்போ 200 ஆயிருக்கும், ஆனால் இந்த ஒரு கேரக்டருக்கான லைஃப் பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஆகிட்டே இருக்கும் ஈப்பியாட்டு. அதனால தான் இந்த ஒரு கேரக்டர் நான் மேலே போட்டிருக்கேன். அல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் இது போடலை. ஸோ சூட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் சொன்ன மூணு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம போடணும் லிஸ்ட்டு, அதனால தான் இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் முடிஞ்சிருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.